டிவி பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். போன இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரா மேடம் வந்து ஆன்லைன் எடுத்ததில் ஒருத்தருக்கு தனியாக எடுத்துகிட்டு இருக்கிற சேனலை அந்த வீடியோ வந்து இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். போன பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து எப்படி எப்படிலாம் எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், அந்த அளவுகள்லாம் எது எதுக்கு தேவையானது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துணியில் வந்து அதை எப்படி அந்த அளவுகளை வந்து அந்த அளவு கூட என்னென்ன அளவுகள்லாம் சேர்த்து அதில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட்டிங் போடணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ப்ளவுஸோட பேக் தட்டு, முதுகு பகுதியை ஃபஸ்ட்டு தான் அதை தான் ஃபஸ்ட்டு இவங்க மார்க் பண்ணுறாங்க. அந்த முதுகு பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டில் வந்து அவங்க அந்த படத்தை வரைஞ்சி துணியில் எங்கே எப்படிலாம் மார்க் பண்ணணும், எந்த மாதிரி உடல் அமைப்புக்கு எந்த மாதிரிலாம் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அதை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அதில் உங்களுக்கு அதில் பொறுமையாக நிதானமாக ஒரு தடவைக்கு பல தடவை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பல சந்தேகங்களை வந்து இதில் புரிஞ்சிடும். அதாவது சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா புரிஞ்ச மாதிரியும் தெரியும், ஆனால் புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அது நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் எதுக்காக எந்த இடத்துல அவை எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக புரியும். அதனால தான் நம்ம அந்த அவங்க சேனலில் இருக்கிற வீடியோஸை விட இது ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுத்தனால தான் நான் இந்த சேனலில் வந்து நான் இதை தனியாக நான் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோவுக்கு இதுக்கு நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை, இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது நீங்கள் புதுசாக ஒரு ப்ளவுஸை பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோஸில் நிறைய அதில் கருத்துக்கள் இருக்கும். அதில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அதில் சொல்லிகிட்ருக்குறாங்க. நான் பார்த்த வரைக்குமே அந்த சேனலில் வந்து அவங்க மற்ற சேனலில் அவங்களுக்கு போட்ட சேனலில் சொன்னத விளக்கங்களை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை நான் உணர்ந்தனால தான் இது என் சேனலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸை வந்து அப்படியே என் சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அடுத்த வீடியோவும் அதேமாதிரி போட்டோடனே உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் தவறாமல் அதை அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலில் வந்து இன்னும் பல விஷயங்களை கலந்து தான் போட போகிறோம். டெய்லரிங் மட்டுமே கிடையாது, நிறைய விஷயங்கள் இதில் கலந்து போட போகிறோம். இருந்தாலும் ஒரு பெண்களுக்கு தேவையான சில விஷயங்களை இதில் மேற்கொண்டு இதில் காட்டுறதுக்கு தான் இந்த சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தாலுமே அந்த ப்ளவுஸில் ஸ்டிச்சிங்கில் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது இந்த வீடியோவில் கிடச்சிது. அதனால் இந்த முதுகு பகுதியில் வந்து என்னென்ன மார்க்கிங்கு, ஆம்கோல், கழுத்து, எந்த மாதிரி கழுத்தெல்லாம் வச்சோம்னா எப்படிலாம் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அவ்வளோ விளக்கமும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் அவங்க சொல்லும் போது அப்படியே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டோம் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட அந்த ஸ்கிப் பண்ண ஏரியாவில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அவங்க போர்டில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக கையில் வரைகிற மாதிரி தான் இருக்கும், அதனால் அதை கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் கற்பனையில் வந்து அந்த ப்ளவுஸினுடைய முதுகு பகுதியில் துணியை மடித்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க மார்க் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக அதை கவனித்து பார்த்தீங்கனாவே அவங்க பர்டிகுலராக எந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து நல்லாவே புரியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும், இப்படி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கரைப்பகுதி, அதாவது செல்வெஜ். இது எல்லாமே ஓபன், இது வந்து ஃபோல்டிங். இப்படிதானே நம்ம போடுவோம், அதாவது டைரக்டா ரெண்டா மடிச்சிருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க மார்க் பண்றது ஃபோல்டிங் அளவு தான், பாட்டம் ஃபோல்டிங் 1.5 இன்ச். ஓகேங்களா, நீங்க வாங்கிக்கோங்க, புரியாத கேளுங்க, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதான் நீங்கள் ஏன்னா நான் வந்து ஃப்ளோவில் சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு புரியாததான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். ஓகே ஓகே, இது வந்து 1.5 இன்ச் வந்து பாட்டம் ஃபோல்டிங். இங்கே இருந்து இங்கே நம்ம 14.5 மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து இங்கே வேஸ்ட்டில் 1/4 வேஸ்ட்டு 29 எடுத்தோம், 7.25 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணணும், அது வந்து நம்ம பேக் டாட் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், இந்த 1 இன்ச் டாட்டுக்காக. இங்கே விடுற 1.5 இன்ச் வந்து நமக்கு வந்து சைடில் வந்து சீம் அலவன்ஸ்.
இப்ப இதெல்லாம் ஓகே. இங்க வந்து நமக்கு ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும்னு தெரியணும் இல்லைங்களா? துணியை மடிச்சு போட்டாச்சு, அப்ப இங்க எவ்வளவு ஷோல்டர் வைக்கணும், அப்புறம் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆம் ஹோல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா? எந்தெந்த பாடி சைஸுக்கு இந்த ஷோல்டர் வந்து என்னென்ன அளவில் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டை 8 பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துணும். அப்போ 36 வரும்போது 5.5 இன்ச்சு வரும், வச்சு 1 இன்ச்சு சேர்த்தும் போது நமக்கு 5.5 இன்ச்சு வந்து வரும். அப்போ இது வந்து நமக்கு 5.5 இன்ச்சு, இந்த 5.5 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தணும். அதே இதே சேம் இது தான், செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 8 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அதாவது இது 1 இன்ச்சு, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதை மட்டும் எழுதி ஃப்ரண்ட் பேஜ்லேயே எழுதி வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு 8 ப்ளஸ் 1 ஷோல்டர் மெஷர்மெண்ட், செஸ்ட் ரவுண்ட் 8 டிவைட் பண்ண 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி, அதாவது இந்த ஆம் ஹோல் லென்த்து, இது வந்து 5.5, இது வந்து 6. அந்த இடத்துல நம்ம அந்த கர்வ் வரையணும் இல்லைங்களா, அதுக்கான ஹைட் இது. இந்த 36க்கு 5.5 வருது, இது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த ஹைட் வைக்கணும். அதான் இது ரெண்டும் ஒரே இது தான், ஆனால் இது கூட இதை கால்குலேஷன் போட்டு வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு தான் வரும். இதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வச்சா கூட ஓகே தான். இப்போ இந்த பாயிண்ட் எங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வரும். அதாவது அந்த ஆம்ஹோல், நம்ம ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டு எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, ஆம்ஹோல் அண்டர்ஆர்ம் சுற்றி தான் எடுக்கிறோம். இப்போ இதுதான் அண்டர்ஆர்ம்னுடைய அளவு இந்த இடம். அப்போ அந்த அண்டர்ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிற அளவை அப்ளை பண்ணணும். அப்போது நமக்கு 10 இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கிறோம், அதாவது 1/4 செஸ்ட் ரவுண்டு. அப்போ இது கூட இங்கே 1.5 இன்ச் அவுட்டரில் மார்க் பண்ணுறோம். இது வந்து சீம் அலவன்ஸ், சைடில் எக்ஸஸாக விடுறது. அது 1.5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், அது எப்படி நம்ம வைக்கிறோமோ அது பொறுத்து தான். ஓகே, இப்போ நான் இந்த டிராயிங் வந்து நான் ரஃபாக போட்டதுக்கு காரணம், இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம், அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இதை இது பண்ணிவிட்டு நான் ஃபுல் மெஷர்மெண்ட்டை போடுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த்து, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து, டாட் டிஸ்டன்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து பேக்குக்கு தேவையில்லை, ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து பேக்கே வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு கிளாத்தை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறோம். அதாவது நம்ம எப்படி இது ஒரு கிளாத் எடுக்கணும் அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 32-28 இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 80.90 ஓகே. அதுக்கு மேலே ஒரு 35-36 எல்லாம் வந்துச்சுன்னா கம்பல்சரி 1 மீட்டர் வேணும். அது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டீரியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா நம்ம மெஷர்மெண்ட் கால்குலேஷன் எல்லாமே நம்ம குறைக்கும் போது அதனுடைய ஃபினிஷிங்கும் நமக்கு குறையும். அப்போ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க இந்த ரா எஜஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே இருந்து நம்ம உயரம் மார்க் பண்ணுறோம். அதாவது உயரம் அப்படிங்கும் போதே ஸ்ட்ரெயிட் வைஸ் தான். அப்போ வந்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டால் போதும், இதுவே சிங்கிள் கிளாத்தாக இருந்தால் 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு, இந்த 1.5 இன்ச்சு உங்களுக்கு புரியுது தானே? இப்போது இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து ஹைட்டு வந்து 14 வந்து லென்த்து, 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயிண்டு. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க, அது வந்து ஷோல்டர் ஜாயிண்டுக்காக சீம் அலவன்ஸ். இப்போது நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்க 5.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு. இப்போது இங்கே இந்த பாயிண்டில் தான் நம்ம செஸ்ட் ரவுண்டு வைக்கணும். 10 இன்ச்சு வந்து 1/4 செஸ்ட், 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இங்கேருந்து இங்கே 7.5, 1 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போது நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த லென்த் ஓகே, ஷோல்டர் ஜாயின் லைன் போட்டாச்சு, அதே மாதிரி ஆம் ஹோல் போட்டாச்சு. இந்த சைட்லேயும் இந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிளவுஸுக்கு நமக்கு எது பேக் தட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இப்போ இதுக்கு ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு இதை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா, மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுற இடத்த விட்டுருங்க. டேப்பு வச்சு நம்ம லைட்டாக கர்வ் பண்ணி மெஷர் பண்ணும்போது நமக்கு 1/2 ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரணும். நமக்கு இப்போ எனக்கு இப்போ 16.5 சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். அப்போ 8.25 வந்து 1/2. அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது 8.25 இன்ச் வரணும். மேலே ஹாஃப் இன்ச்சு விட்டுறணும். மேலே வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு, அதாவது இப்படி நம்ம டேப்பை வந்து இப்படி ரஃபாக வச்சு வளைச்சி பார்க்கும்போது 8.25 இன்ச் வரணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 18 இன்ச் வருது அப்படின்னா 9 வரணும். ஒரு 12 தான் இருக்குது அப்படின்னா 6 இன்ச் வரணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து கரெக்டான பாடிக்கு கரெக்டான ஆர்ம் ஹோல் இருக்கும், ஒரு சிலருக்கு பாடி பெருசாக இருக்கும், ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு சின்னதாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு பெருசாக இருக்கும், பாடி சின்னதாக இருக்கும். அப்படி வரும்போது இந்த 16.5 வந்து உங்களுக்கு 17 கூட வரும். அப்போ நம்ம இந்த 6 நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து இதுக்குள்ள செட் பத்தாது. அப்போ அந்த ஆர்ம் ஹோல்னுடைய லென்த் வந்து நமக்கு அதிகமாக வேணும். அப்போ அந்த டேப் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்போ இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஒரு 15.5 குறைக்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து மேலே, அதாவது 5.5 வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு 17.5 வருது அப்படின்னா இந்த இதை வந்து கீழே இறக்கிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், கீழே வைக்கலாம், 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அது வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுக்கிற கால்குலேஷனுக்குள்ளேயே செட் ஆகும். எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இந்த ஆர்ம் ஹோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டும் அந்த லென்த் இந்த இதுவும் வந்து நமக்கு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கே எல்லாம் இங்கே 10 இன்ச் இங்கே கரெக்டாக வருதான்னு மட்டும் பார்த்துக்கணும். அதாவது மேலே ஏற்றினாலும் சரி, கீழே இறக்கினாலும் சரி, நமக்கு தேவை செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச்சு வரணும், ஆர்ம் ஹோல் வந்து 8.25 வரணும். இது வந்து பர்டிகுலர் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இதே அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நெக்கு. நெக்கு வந்து எவ்வளோ வித்து வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டவுட் வரும். அதாவது ஒரு சின்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 28-30 அப்படிங்கும்போது ஒரு 2.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். அப்போது அதாவது ஒரு 3.25 வரைக்கும் நம்ம இது வைக்கலாம். ஏன்னா இந்த வித்து பொறுத்து தான் நம்ம போடுற நெக்கு வந்து வைடாக வர்றதும் க்ளோஸாக வர்றதும். அப்போ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கிறோம், 2.25, 2.5, 2.75, 3, 3.25, அவ்வளோ மெஷர்மெண்ட்டும் நம்ம வைக்கலாம். 3.25 வரைக்கும் போதும். 3.5 ரொம்ப ப்ராடாக போயிடும். இப்போது இந்த 36 நீங்கள் 2.75 வரைக்கும் வச்சா போதும். க்ளோஸாக வேணுனா 2.25, கொஞ்சம் நார்மலாக வேணுன்னா 2.5. 2.25 வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ரொம்ப யூ மாதிரி வரும். அப்போ 2.5 அப்படிங்கும்போது நார்மலாக இருக்கும், 2.75 கொஞ்சம் வைடாக தெரியும். ஆமாம், அப்போது அவ்வளோதான் வரும், சின்னதாக தான் வரும். அப்போ அந்த மாதிரி, அதாவது இதை நம்ம குறைக்கும் போது ஷோல்டர் அதிகமாகும், இதை நம்ம அதிகமாக்கும் போது இந்த இடம் குறையும். அவ்வளோதான். அது எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி லென்த்து, நெக்கினுடைய லென்த்து. இப்போ இதில் நான் வந்து ஒரு 9 சொன்னேன் இல்லைங்களா, அப்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 9 இன்ச் எதுக்கு, 9 இன்ச் வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த 1/2 இன்ச்ங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட். அப்போ இந்த கர்வ் லைன் போடுறது உங்களுக்கு ஈஸியாக வரும்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதே மாதிரி நெக்கு வந்து எப்படி என்ன ஷேப்பு வேணும் அது மாதிரி. இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னா இப்படி போட்டால் ஒரு மாதிரி யூ வரும், இப்படி போட்டால் ஒரு மாதிரி வரும், இப்படி போட்டால் ஒரு யூ வரும். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா பேக் நெக்கு, இது வந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் மார்க் பண்ணணும். இங்கே 2.5 வச்சானா இங்கே 3 இன்ச் வரணும் கீழே, இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ரவுண்டு. அப்போ தான் நெக்கு இப்படி ப்ராடாக வரும். நீங்கள் அந்த இந்த ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸுக்குள்ளேயே இதில் ஒரு டைமண்ட் ஷேப் இப்படி போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும்.
இதே கொஞ்சம் அவுட்டர்ல கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னா இப்படி வரும். இது எவ்வளோ வெயிலே கொண்டு போகிறோமோ அதுக்கு அந்த ஷேப் வந்து அது மாதிரி வரும். அப்போது இது வந்து நம்ம என்ன ஷேப்பு, டைமண்ட் ஷேப் வேணுமா, பா வேணுமா, எது வேணாலும் அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது இவ்வளோதான். பேக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லென்த்து, அடுத்தது ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம் ஹோல் லென்த்து, அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 inch டாட்டு, 1.5 inch சீம் அலவன்ஸ், செஸ்ட் ரவுண்டு 1.5 inch சீம் அலவன்ஸ். இதில் வந்து நெக்குக்கு வந்து 2.5 வச்சு நான் பாக்ஸ் போட்டு அதில் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபோல்டிங்க்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே இது பண்ணிட்டோம். நம்ம இன்னும் இது பண்ணாத இது இந்த 4 மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. வீடியோ பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரியே ஓரளவுக்கு உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறீங்களா இருந்தாலும், ஏற்கனவே தைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இருந்தீங்கனாலும், உங்களுக்கு ஒரு முதுகு பகுதியில் என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ ஒரு 95% வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அவங்க நடத்தினது, அவங்க சொன்ன விளக்கங்கள், அவங்க கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, மேற்கொண்டு இந்த தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவும் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதேமாரி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன், அந்த பெல் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோவில் அவங்களோட அடுத்த இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது அநேகமாக போடுவாங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறது மற்றது எல்லாமே அதை தொடர்ச்சியாக வரும். அதில் ரொம்ப விளக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால தான் நான் பார்ட்டாக பிரித்து போடுறேன். ஒட்டுக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ நேரம் ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா டைலரிங் சம்மந்தப்பட்டவங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.